அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்தியாவினுடைய இதிகாச புராண செழிப்பை அதிலே வரக்கூடிய கதாபாத்திரங்கள் மூலமாகத்தான் நாம் அறியும்படியாக அமைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நூலிலும் அநேக கதாபாத்திரங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் அளவிலே ஒரு பங்களிப்பு அந்த பங்களிப்பின் மூலமாக அவர்கள் சொல்ல வரும் விஷயங்கள் மூலமாக அறச்செய்திகளை சொல்லுவதும் எது சரி எது தவறு என்பதை பிரித்துப் பார்க்கவும் அவர்களே நாளடைவில் உதாரண புருஷர்களாக விளங்கும்படியும் அமைக்கப்பட்டிருக்கிறது இராமாயண கதை முதலியவற்றில் ராமன் தலைமை கதாபாத்திரமாக பார்க்கப்பட்டு மரியாதை புருஷோத்தமனான அந்த ராமனுடைய குணங்களை எல்லோரும் கற்று அவனை போலே ஒரு வாழ்க்கை வாழ முயலலாம் என்று அமைந்திருக்கும் அதே காலகட்டத்தில்தான் அதே நூலில் அதிகம் அறியப்படாத சிறிய அளவிலான பங்களிப்பு இருந்தாலும் சில கதாபாத்திரங்கள் அவர்களுடைய அந்த காலகட்டத்திலே அவர்கள் வரக்கூடிய காட்சிகளில் அவர் சொல்லும் விஷயங்களின் மூலமாக மிக உயர்ந்த ஒரு இடத்தை பெற்றுவிடுகிறார்கள் இதுதான் நம்முடைய இதிகாச நூல்களிலும் புராணங்களிலும் பார்க்கப்படும் செய்திகளிலும் அதிலே வரும் கதாபாத்திரங்களுக்கும் இருக்கும் தனித்தன்மை அந்த விதத்தில் சப்த ரிஷிகளை குறித்து நமக்கு வேதகாலத்திலிருந்து தொடர்ந்து அவர்களுடைய பெயர்கள் அறியப்பட்டும் அவர்கள் அடைந்திருந்த உன்னதமான ஞான நிலை குறித்தும் அவர்கள் பல்வேறு அரசர்களுக்கும் மக்களுக்கும் உபதேசங்கள் செய்ததை பற்றியும் பார்க்கிறோம் அவர்களுக்குள்ளேயும் வசிஷ்டராக அறியப்படுபவர் மிகவும் உயர்ந்த பண்பு நலன்கள் கூடியவர் தசரதனுக்கு அறிவுரை கூறக்கூடிய ராஜகுரு ஸ்தானத்திலே இருக்கும் வசிஷ்டரும் அவருடைய மனைவியுமான அருந்ததி தேவியும்தான் நம்முடைய கதை நிகழ்ச்சியின் இன்றைய பகுதிக்கு விஷயமாகிறார்கள் யார் இந்த அருந்ததி தேவி அது என்ன பெயர் அருந்ததி என்ற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று பார்த்தால் சூரிய கிரணங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டவள் சூரிய கிரணங்களாலே ஒலிபெறப்பெற்றவள் என்று பொருளாகிறது அப்படி அருணனாலே ஒளியூட்டப்பட்டவளாய் ஞானப்பிழம்பாக தெரிபவள் என்று பொருள் கொண்டால் அருந்ததி தேவியை நாம் ஏன் கற்பின் சிகரமாகப் பார்க்கிறோம் என்பதும் புரிந்து கொள்ளலாம் வசிஷ்ட மகரிஷி பெரும் தபஸ்வி பல்லாண்டு காலங்களாக பல நிலைகளில் தவம் செய்து அதன் மூலமாக கட்டுக்கடங்காத வலிமை பெற்று அதன் மூலமாக தெளிந்த ஞானத்திற்கு உறைவிடமாக விளங்கியவர் அவரோடு மனைவியாக வாழ்ந்த அருந்ததி அம்மையார் அவருக்கு எல்லா விதத்திலும் துணையாக இருந்தாள் என்றே சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த பெருமாட்டியினுடைய ஞானத்தை கூற விழையும் போது சப்தரிஷிகளுக்கே தர்மசாத்திரங்களிலோ மற்றைய விஷயங்களிலோ ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் அதை அருந்ததி தேவியிடம் வந்து கேட்டு தெளிவார்களாம் சப்தரிஷிகளுக்கே விளையும் சந்தேகத்தை தீர்க்கும் தன்மை அத்தனை ஞானம் என்றால் இந்த அம்மையாரினுடைய மூதறிவு எவ்வளவு சிறப்பு பெற்றது என்பதை நாம் ஒருவாறு புரிந்து கொள்ளலாம் சூரியனாலே அருளப்பட்டவள் சூரியனைப் போன்று ஜாஜ்வல்யமான அறிவு மிளிரும் அறிவையுடையவள் என்பது இவளுக்கான சிறப்பியல்பாக கூறப்படுகிறது அதனால்தான் அருந்ததி தேவியினுடைய சிறப்புகளை இராமாயணத்திலும் கூட பல இடங்களில் வைத்து பேசுகிறார் வால்மீகி ராமனுடைய அந்த பாலகாண்ட கதைகளையெல்லாம் சொல்லும் போதே வசிஷ்டருடைய சிறப்புகளை கூற போது அவர் மனைவி அருந்ததியை பற்றி குறிப்பிட்டு அருந்ததிக்கும் வசிஷ்டருக்குமாக பிறந்த நூறு குழந்தைகளை பற்றியும் சொல்லி அந்த நூறு குழந்தைகளும் விஸ்வாமித்ராலே கொல்லப்பட்ட செய்தியையும் பதிவு செய்கிறார் அந்த நிலையிலும் கூட இந்த அம்மையார் அடுத்து சக்தி என்ற ஒரு மகர்ஷியை பிள்ளையாகப் பெற்று அவரோடு உடன் பிறந்தவராகவும் சிலர் கூறப்படுகிறார்கள் அவர்கள் ராமனோடு சேர்ந்து குருகுலவாசம் செய்ததாகவே கூறுவதும் வழக்கில் உண்டு சக்திக்கு பிள்ளையாக பராசர முனிவர் பிறந்ததும் அந்த பராசரருக்குத்தான் வேதவியாசர் மகனாக தோன்றுகிறார் என்பதும் இவளுடைய வம்சாவளியினுடைய வரிசை அப்படி பார்த்தால் வேதவியாசரின் வேதவியாசரனுடைய ஞானம் அவர் வேதங்களையெல்லாம் பகுத்தவர் பதினெட்டு புராணங்களை இயற்றியவர் பாரதமாகிற ஐந்தாவது வேதத்தின் ஆசிரியராக இருந்தவர் அப்பேற்பட்ட ஞான நிதியான வேதவியாசருக்கு கொள்ளுப்பாட்டி ஸ்தானத்திலே நாம் அருந்ததி தேவியை பார்க்கிறோம் வேதவியாசருடைய மகனாக பிள்ளையாக நமக்கு சுகப்பிரம்மம் வருகிறார் அந்த ஞான பரம்பரைக்கு வித்திட்டவளாக அறியப்படுபவள் இந்த அருந்ததி தேவி அருந்ததியை ஒரு நட்சத்திரமாக வைத்து பார்க்கும் வழக்கம் நம்முடைய ஜோதிட சாத்திரத்தில் உண்டு அர்சா மேஜர் என்று அழைக்கப்படும் சப்தரிஷி மண்டலம் ஏழு நட்சத்திரங்கள் ஒன்றாக பக்கத்தில் பக்கத்தில் ஒரு மண்டலமாக காட்சி தர அதிலே இரட்டை நட்சத்திரங்களாக வசிஷ்டரும் அருந்ததி தேவியும் பார்க்கப்படுவார்கள் இதை ஆங்கிலத்திலே அல்கர் என்றும் மிர்சா என்றும் இரண்டு நட்சத்திரங்களாக கூறுவார்கள் அந்த நிலையில் இரட்டை நட்சத்திரங்களுக்குள்ளே அல்கர் என்று அழைக்கப்படுபவள்தான் அருந்ததி நட்சத்திரம் அத்தனை ஒளி பொருந்தாத நட்சத்திரம் அது ஏன் அப்படி கூறுகிறார்கள் என்றால் ஞானக்கண் கொண்டு பார்ப்பவர்களுக்குத்தான் அருந்ததியினுடைய சிறப்பியல்புகள் தெரியுமாம் ஊனக்கண்ணால் பார்ப்பவர்களுக்கு அவளுடைய ஒளி மங்கித்தான் தெரியும் அதனால் இந்த அருந்ததி நட்சத்திரத்தை குறிப்பிட்டு காண்பிக்க வேண்டும் என்றால் அருகில் இருக்கக்கூடிய நல்ல ஒளிபொருந்திய நட்சத்திரங்களை ஒவ்வொன்றாக காண்பித்து கொண்டே போய் இதற்கருகே அத்தனை ஒளி இல்லாது மங்களாக தெரிகிறதல்லவா அதுதான் அருந்ததி நட்சத்திரம் என்றுதான் காண்பித்து கொடுப்பார்கள் அப்படி காண்பித்து கொடுக்கப்படுவதற்கே அருந்ததி தர்சன நியாயம் என்று ஒருவகை நியாயக்கோட்பாடாக பார்க்கப்படுகிறது நல்ல ஞானத் தெளிவு பெற்றவர்களுக்கு மட்டுமே அருந்ததி நட்சத்திரம் பிரகாசமாகத் தெரியுமாம் அதனால்தான் திருமணச் சடங்குகளில் கூட சப்தபதி என்று சொல்லப்படும் ஏழு அடிகள் எடுத்து வைத்து ஒவ்வொரு அடியிலும் கணவன் சத்தியம் செய்து கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்விலே முதல் அடியிலேயே அருந்ததி தேவியினுடைய சிறப்பை சிந்தித்தும் அவளுடைய பெயரை ஸ்மரித்தும்தான் ஒரு அடி எடுத்து வைத்து சத்தியம் செய்கிறார்கள் அதேபோல் எல்லா திருமணச் சடங்கிலும் திருமணம் செய்து கொண்ட அந்த கணவனும் மனைவியும் வெளியே வந்து ஆகாசத்தை நோக்கி அருந்ததி நட்சத்திரத்தை அருகிலிருக்கக்கூடிய பெரியவர்கள் காண்பித்து கொடுக்க இருவரும் தம்பதிகளாக அருந்ததியை தமஸ்கரித்து வேண்டிக்கொண்டு அம்மா நீயும் உன்னுடைய கணவருமாய் சேர்த்து அறவழியிலே நின்று வாழ்ந்த ஒரு வாழ்க்கை போலே நாங்களும் வாழ்ந்து அறத்தோடு கூடிய அந்த இல்லறம் நன்கு செழிக்கும்படியாய் நீ ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று அவளை வேண்டிக் கேட்டு கொள்ளுகிறார்கள் அதற்குத்தான் அருந்ததியை பார்த்து அவளை சாட்சியாக வைத்து அவளிடம் வேண்டி கொண்டு திருமணம் செய்யும் சடங்கு பிரபலமாக இருக்க பார்க்கிறோம் இந்த அருந்ததியிடம் சப்தரிஷிகள் கூட சென்று சந்தேகங்களுக்கு விடை கண்டு வந்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா அதே போல் சூரியனுடைய வெப்பத்தாக்கத்தால் பனிரண்டு ஆண்டுகளாக மழை பெய்யாமல் வனங்களெல்லாம் காய்ந்து கருகி போய்விட்டன இந்த ரிஷிகளோ பழங்களையும் மரத்தடியிலிருந்து கிடைக்கக்கூடிய வேர்களையும் மட்டும் புசிக்கும் வழக்கமுடையவர்கள் இல்லாது அந்த வெப்பத்தாக்கத்தால் பழங்களெல்லாம் உலர்ந்தும் மரங்கள் பட்டுப் போயும் வேர்கள் கூட கருகிய நிலையில் போக அவர்கள் உண்ண உணவின்றி தவித்தார்கள் அந்த நிலையில் அருந்ததியினிடம் அவர்கள் உதவி கேட்க அருந்ததியானவள் தன் கற்பின் மேன்மையினாலே சூரிய கடவுளை குளிர்ந்து போகும்படியாக செய்து அந்த பகுதியெல்லாம் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல மழை பெய்யும்படியாக அனுகிரகம் செய்து அங்கே பசியால் தவித்த ரிஷிபுங்கவர்கள் உணவு உண்பதற்கு பழங்களும் காய்கனிகளும் கிடைக்கும்படியாக அருளினாள் அந்த விதத்தில் அன்னை ஸ்தானத்திலிருந்து அன்னமிட்டவளாக பசிப்பிணி தீர்த்தவளாக அதுவும் தபஸ்விகளுக்கே பசிபினி தீர்த்தவளாக இவளை பார்ப்பது புராண வழக்கம் இந்த நிலையில்தான் அருந்ததியினுடைய கற்புத்தன்மையும் அவள் பதிவிரதை என்ற அந்த உயர்ந்த ஸ்தானமும் அறியப்படுகிறது ஏழு பதிவிரதைகளை வரிசைப்படுத்தி அவர்கள் ஏழு பேரையும் தினமும் ஸ்மரிக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கம் உண்டு அந்த வரிசையிலே வைத்து கொண்டாடப்படுபவள் அருந்ததியாகிற இந்த தேவி இவளை பல பகுதிகளிலும் குலதெய்வமாக வழிபடக்கூடிய மரபும் உண்டு சில சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அருந்ததியை அம்பிகையின் வடிவமாக வைத்து அருந்ததி தேவியாகவே வழிபடுவார்கள் அவளுடைய அருளை பெற்றவர்கள் உயர்ந்த நிலையை அடையலாம் நல்ல கல்வி கேள்விகளில் தேர்ந்து விளங்கலாம் என்பது ஒரு நம்பிக்கை அதேபோல் திருமண தடை உள்ளவர்கள் அருந்ததி தேவியை வணங்கி வழிபட அல்லது அருந்ததி தேவியினுடைய அருளை பெறுவதற்கு அன்னையை பார்வதி தேவியை ஸ்தோத்திரம் செய்து வழிபட்டு வர அவர்களுக்கு அருந்ததியினுடைய அருளாலே நல்ல கணவன் வாய்க்கப் பெறும் என்பதும் ஜோதிட சாத்திரங்கள் கூறக்கூடிய ஒரு பிராயச்சித்தமாக பார்க்கப்படுகிறது நதிகளில் பெற்ற கங்கா நதியின் கரையிலே வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் வசித்து வந்த அருந்ததி தேவிக்கு இந்திரன் லோகத்திலிருந்த காமதேனு பரிசாக இந்த ஆசிரமத்திற்கு வந்து சேர்கிறது அந்த காமதேனுவிடம் நிறைய அன்போடு பழகி அந்த காமதேனுவும் அதனுடைய கன்றுகளும் நல்ல நிலையில் உணவு உண்டும் நல்ல உயர்ந்த புல்லை உண்டும் பால் கொடுத்து அதைக் கொண்டு வசிஷ்டாசிரமத்திலே தினமும் சிவபூஜை நடந்தது என்று கூறுவார்கள் இப்படி மிருகங்கள் மனிதர்கள் அரசர்கள் ரிஷிபுங்கவர்கள் என்று எந்தவிதமான வேறுபாடும் இல்லாமல் தன்னை வந்தடைந்த எல்லா உயிர்களுக்கும் ஞானமும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பசிபிணி போக்குதல் முதலியவற்றை விரதமாக கொண்டிருந்தாள் இந்த அன்னை ஆகச்சிறந்த கதாபாத்திரமாக அறியப்படும் அருந்ததி தேவிக்கும் சீதா தேவிக்கும் இராமாயணத்தின் ஆரண்ய காண்டத்தில் மிக முக்கியமான சில உரையாடல்கள் நடக்க பார்க்கிறோம் வனவாசம் மேற்கொண்டு ராமன் காட்டுப் பகுதிகளை அடைகிறார் உடன் வந்தவள் ஜனகபுத்திரியான சீதாதேவி நல்ல செல்வச்செழிப்போடு அரண்மனையிலே வசித்து வந்தவள் தன் நிலை இப்படியாகி வனவாசத்தில் கணவனோடு அதுவும் திருமணமான சில காலத்திலேயே வரும்படியாக ஆனாலும் கணவனுடைய மனம் கோணாதபடிக்கு அவன் அடையும் இன்ப துன்பங்களில் நானும் பங்கு பெறுவேன் என்ற நிலையில் வந்து சேர்கிறாள் வந்தவளை அருந்ததியானவள் வரவேற்று வசிஷ்டாசிரமத்தில் தங்க வைத்து அம்மா ஒன்றுக்கு மூன்று மாமியார்மார்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் உன்னை கொண்டாடி உனக்கு அலங்காரம் செய்து பார்ப்பதற்கு கொடுப்பினை இல்லாமல் போய்விட்டது திருமணமான சில காலத்திலேயே நீ இந்த கொடுங்கானகத்தில் வரும்படியாய் ஆகிவிட்டதே அதனால் நீ மனம் வருந்தாதே அத்தனை பேருக்கும் சமானமாக நான் ஒருத்தி இருக்கிறேன் அவர்கள் உனக்கு என்னவெல்லாம் சிறப்பு செய்திருப்பார்களோ அதையெல்லாம் இந்த வனத்திலே நான் உனக்கு செய்து அழகு பார்க்கிறேன் என்று கூறினாள் அதற்கு தகுதியாக வனத்திலே விளைந்திருந்த அன்ன மலர்களையெல்லாம் வண்ண வண்ண மலர்களையெல்லாம் சேகரித்து அவற்றால் மாலை கிரீடம் காதணி கைவளை முதலிய ஆபரணங்களை தன் கைவேலையாகவே செய்தாள் செய்தவற்றை சீதாதேவிக்கு அழகாக அலங்கரித்து அவளுடைய கொண்டையை நன்கு சீவி முடித்து அதில் ஆபரணங்களாக மலர்மாலைகளை கொண்டு அவளை அலங்கரித்து அம்மா இந்த நிலையில் நான் உனக்கு மாமியார் வழக்கத்திலே வருகிறேன் அதனால் அவர்கள் ஆசிர்வதிப்பது போலே மனம் நிறைய அன்போடு நானும் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என்று கூறி கணவனுக்கும் மனைவிக்குமான உறவின் சிறப்பையும் அவர்கள் இருவருக்கும் நடுவே ஏற்பட வேண்டிய உணர்ச்சி பரிமாற்றங்களையும் பற்றி அறிவுரைகளை சீதாதேவிக்கு வழங்குவதாக இராமாயணத்தில் சில பார்க்க முடிகிறது இப்படி சீதாதேவியின் மூலமாக நமக்கு அருந்ததியின் இந்த நிலைகள் கணவன் மனைவிக்கு உறவினுடைய சிறப்பு இவற்றையெல்லாம் கூட அறிய முடிகிறது வசிஷ்டர் கடும் தபஸ்வி எப்போதும் அவ்வளவு தூரத்திற்கு இறங்கி வருபவர் இல்லை அந்த நியம நிஷ்டங்களின் அந்த கோட்டிற்குள்ளேயே நின்று செயல்படுபவர் எந்த இடத்திலும் மற்றொரு காரணத்திற்கு என்று இறங்காதவர் வசிஷ்டர் அந்த நிலையிலிருக்க அவருக்கு தகுதியாக அவர் மனம் கோணாதபடிக்கு நியமனிஷ்டைகளிலே மிகுந்த பற்றுடையவளாகவே அருந்ததி அன்னை இருந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது இப்படி ராமாயண காலம் அதற்கு முந்தைய காலம் அதற்கு பின்பு வரக்கூடியதான சக்தி பராசரர் முதலிய அந்த ரிஷிகளினுடைய காலம் என்று காலம் கடந்த நிலையிலே வைத்து பார்க்கப்படுகிறாள் அருந்ததி தேவி இவளுடைய சிறப்பின் தன்மைகளை இவளை பற்றிய புராணக்கதைகள் என்ற நிலையை கடந்து ஸ்மிருதிகளிலே தபஸ்விகள் கூறக்கூடிய உபதேசங்களையும் வேதவாகங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் இவள் புராணங்களில் மற்றைய கதைமாந்தருக்கு சொல்லுவதன் மூலமாக இவள் வேத கல்வியிலே கரைகண்டவள் என்றும் ஸ்மிருதி நூல்களில் நன்கு கற்றுத் தேர்ந்தவள் என்பதும் கூட தெளிவாகிறது இப்படி கல்வி கொடை பொறை தாயுள்ளம் அன்பு கணவனிடம் நீங்காத பக்தி என்று பல குணநலன்களிலும் இவள் ஆதர்சமான ஒரு கதாபாத்திரமாக பார்க்கப்படுகிறாள் அதனால்தான் இன்று வரையிலும் சப்த சப்தபத்னிகள் என்று பெயரிட்டு அவர்களுக்குள்ளே தலைமையிடத்திலே அருந்ததி தேவியை வைத்து கொண்டாடி வருகிறோம் நம்முடைய மரபில் இன்றைய தினம் அருந்ததி தேவியினுடைய சிறப்பு இயல்புகளை பற்றி பார்த்தோம் நாளை மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்